இயக்குனர் வெங்கட் பிரபு அப்படின்னாவே பார்த்தீங்கன்னா அவருடைய படங்களில் அந்த படத்தோட கதை திரைக்கதையை மெருகேற்றுறதுக்கான பல வேலைகளை பண்ணுவார். குறிப்பாக அந்த திரைக்கதையில் ட்ராமா பண்ணுறதை விட அவர் நிறையா சர்ப்ரைஸ் பண்ணலாம் ஆடியன்ஸை அப்படின்லாம் பயங்கரமாக ஸ்கோர் பண்ணுவார். அதுக்கு உதாரணமாக சொல்லணுன்னா அவருடைய கோவா படத்தில் வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் நம்ம மன்மதன் சிம்பு வந்து ஐக்கியமாவார். அதே மாதிரி மங்காத்தா படத்தை பற்றி சொல்லலாம். மங்காத்தா படத்துலையும் பார்த்தீங்கன்னா அஜித் அர்ஜுன் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா நண்பர்கள் அப்படிங்கிற ஒரு மாஸ்டர் ட்விஸ்ட் வச்சுருப்பாரு. மாநாடு படத்துலையும் ஏகப்பட்ட சர்ப்ரைஸ் எலமெண்ட்ஸாக வச்சுருப்பாரு. இப்போது நம்ம தளபதி விஜய் படத்துலையும் அதாவது கோட் படத்துலையும் பார்த்தீங்கன்னா அப்படி வந்து தெகட்ட தெகட்ட சர்ப்ரைஸ் பண்ணி ஆடியன்ஸை திக்கு முக்காட வச்சாரு. இன்னும் சொல்லப்போனால் கோட் படம் ஃபஸ்ட் ஹாஃப் ரொம்ப சும்மா இருப்பா, செகண்ட் ஹாஃப் குறிப்பாக கிளைமேக்ஸில் தான் அத்தனை ட்விஸ்ட்டு அத்தனை சர்ப்ரைஸ் வச்சு வெங்கட் பிரபு அந்த கோட் படத்தை எஸ்கேப் பண்ணிட்டாருப்பா அப்படிலாம் சொல்லுவாங்க. இன்னும் சொல்லப்போனால் அந்த கிளைமேக்ஸில் வந்து நம்ம சிவகார்த்திகேயன் கேமியோ பண்ணியிருப்பார், கேப்டன் விஜயகாந்தெல்லாம் வருவார். இதெல்லாம் இருந்தாலும் வெங்கட் பிரபு ஆசைப்பட்டு நடக்க முடியாமல் போன ஒரு விஷயம் இருக்குது. அது வெங்கட் பிரபு மட்டும் இல்லை, தளபதி விஜய் கூட அந்த விஷயம் நடந்ததாக செம்மையாக இருந்திருக்குமே அப்படின்னு ஃபீல் பண்ணாராம். அது வேறு ஒன்றும் கிடையாது. கிளைமேக்ஸில் நம்ம தலை தோனியை வந்து எப்படியாவது நடிக்க வச்சிடணும், ஒரு சீனாவது கேமியோ பண்ண வச்சுட்டா அது மிகப்பெரிய மைலேஜாக இருக்கும். குறிப்பாக பேன் இண்டியா படனால எல்லா லாங்குவேஜ்லையும் பார்த்தீங்கன்னா அந்த படம் பிச்சுக்கிட்டு ஓடும் அப்படிங்கிற கணக்கு போட்டு தான் வெங்கட் பிரபு தோனியை அப்ரோச் பண்ணுறதுக்கான பல முயற்சிகளை இறங்கியிருக்காரு. நம்ம தளபதி விஜயும் பார்த்தீங்கன்னா அடிக்கடி வெங்கட் பிரபு ஃபோன் பண்ணி என்னாச்சிங்க தோனி ஏதாவது பேசினாரா, தோனி ஓகே சொல்லிட்டாரா, இது மாதிரி தொடர்ந்து கேட்டே இருப்பாராம். ஆனாலும் கூட கஷ்டப்பட்டு தோனியை சந்தித்த வெங்கட் பிரபு இந்த படத்தோட கதையையும் குறிப்பாக கேமியோவை பற்றி கிளைமேக்ஸில் ஸ்டேடியத்தில் அவரும் வந்து கிரிக்கெட் ஆடுற மாதிரி அந்த கிரிக்கெட் மேட்ச்க்கு முன்னாடி தளபதி விஜய் அவர்கள் தோனிக்கு வாழ்த்து சொல்கிற மாதிரி காட்சியெல்லாம் பிளான் பண்ணிதரலாம். ஸோ இந்த விஷயத்தை தோனிக்கிட்டமே சொல்ல தோனி அவர்கள் அடுத்தடுத்து இன்னும் ஏகப்பட்ட கமிட்மெண்ட்ஸ் இருக்குப்பா, அதனால் என்னால் இந்த படத்தில் கேமியோ பண்ண முடியாது, வெரி சாரி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா இதே தோனி அவர்கள் தமிழ்நாட்டில் வந்து தமிழ் சினிமா எடுக்கணும்னு ஆசைப்பட்டு முதல்ல அப்ரோச் பண்ண ஹீரோ நம்ம தளபதி விஜய், ஆனால் விஜய் அப்போ பிடி கொடுக்கவே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் தான் ஹரிஷ் கல்யாணம் வச்சு எல்ஜிஎம்லாம் படம் எடுத்தார். ஸோ அந்த கடுப்பில் கூட விஜய் படத்துக்காக நான் கேமியோ பண்ண மாட்டேன்னு கூட தோனி மறுத்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான தகவலாம் வருது. எது உண்மை அப்படிங்கிறது தோனிக்கு மட்டும்தான் தெரியும்.